காத்து உதவாத தெய்வம், ஏழையாகிய நம்மை மறவாத தெய்வம். இந்த மாலை வேளையிலே நம்முடைய ஆராதனையின் நடுவிலே Thank you, Jesus, Lord. நன்மைகள் எதிர்பார்த்து உதவாதவர், ஏழையாம் என்னை என்றும் மறவாதவர், நன்மைகள் எதிர்பார்த்து உதவாதவர், ஏழையாம் என்னை என்றும் மறவாதவர். துதி உமக்கே, கனம் உமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. துதி உமக்கே, கனம் உமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. பரிசுத்த தெய்வம் இந்த மாலை வேளையில் நம்முடைய ஆராதனையின் மத்தியில், இந்த ஆரம்ப பகுதியிலே அவர் நன்மைகளை செய்கிற தெய்வமாய், நல்லவரே என் இயேசுவே, நான் பாடும் பாடலின் காரணரே, நல்லவரே என் இயேசுவே, நான் பாடும் பாடலின் காரணரே. நன்மைகள் எதிர்பார்த்து உதவாதவர், ஏழையாம் என்னை என்றும் மறவாதவர், நன்மைகள் எதிர்பார்த்து உதவாதவர், ஏழையாம் என்னை என்றும் மறவாதவர். துதி உமக்கே, கனம் உமக்கே, புகழும் மேன்மையும் எத்தனை மனிதர்களை நான் பார்த்தேன் ஆண்டவரே, இதுவரை ஒருவர் கூட உம்மை போல இல்லப்பா. எங்கள் வாழ்க்கையில் நன்மைகளை செய்கிற நல்ல தெய்வமாய் இந்த மாலை வேளையில் எங்கள் மத்தியில் நீர் கடந்து வருகிறதற்காய் உம்மை நாங்கள் உயர்த்தி நாங்கள் ஆராதிப்போம். எத்தனை மனிதர்கள் பார்த்தேனையா, ஒருவரும் உம்மை போ இல்லை ஐயா. எத்தனை மனிதர்கள் பார்த்தேனையா, ஒருவரும் உம்மை போ இல்லை ஐயா. நீரின்றி வாழ்வே இல்லை உணர்ந்தேனையா, ஒந்தனின் மாறான்பை மறவேனையா. நீரின்றி வாழ்வே இல்லை உணர்ந்தேனையா, ஒந்தனின் மாறான்பை மறவேனையா. துதி உமக்கே, கனம் உமக்கே,
மேன்மையும் ஒருவருக்கே நல்லவரே என் இயேசுவே. நான் பாடும் பாடலின் காரணரே நல்லவரே என் இயேசுவே. நான் பாடும் பாடலின் காரணரே. நன்மைகள் எதிர்பார்த்து உதவாதவர் ஏழையாம் என்னை என்றும் மறவாதவர் சொல்லுங்களாம். நன்மைகள் எதிர்பார்த்து உதவாதவர்ளையாம் என்னை என்றும் மறவாதவர். துதி உமக்கே கனம் உமக்கே புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. துதி உமக்கே கனம் உமக்கே புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. என் மனதின் ஆழங்கள் என்னுடைய மனதின் விருப்பங்கள் எல்லாம் நீர் அறிந்து கொள்ளுகிற தெய்வம். எங்கள் விருப்பங்களின்படி எங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதிக்கிற தெய்வம். இந்த மாலை வேளையில் உம்மை ஆராதிக்கும்படி இந்த மாலை வேளையில் எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிற நல்ல கிருபைக்காக நன்றி தகப்பன். எல்லாரும் ஒரு நிமிஷம் கரங்களை மேல உயர்த்தி அந்த தெய்வத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்ல போகிறோம். என் மனபாரம் காத்து கொள்வே, என் மன விருப்பங்கள் பார்த்து கொள்வே, என் மனம் ஆளும் நீரறிவே, என் மன விருப்பங்கள் பார்த்து கொள்வே. ஒளிய பாதையிலே உடன் வருவீ, சோர்ந்திட்ட நேரங்களில் பலன் தருவீ சொல்லுங்களால். ஒளிய பாதையிலே பலன் தருவீ, சோர்ந்திட்ட வேளைகளில் பலன் தருவீ. ரெண்டு கரங்களை உயர்த்தி துதி உமக்கே கனம் உமக்கே புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. துதி உமக்கே கனம் உமக்கே புகழும் மேன்மையும் ஒருவரு. ஒன் மோர் டைம் துதி உமக்கே பூகள் என் இயேசுவே. உமக்கே இந்த மாலை வேளையில் தேவ பிள்ளைகளாய் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் கூடி வருகிறோம். எல்லா நாட்களும் தேவ கிருபை எங்களை நடத்தி வருகிறது ஆண்டவர். ஓ ஹல்லேலூயா. ஆவியானுடைய பிரசன்னம் ஆளுமை செய்வதாக, ஆவியானுடைய பிரசன்னம் இந்த இடத்தை மூடுவதாக. ஆரம்பம் முதல் முடிவு வரையும் தேவ பிரசன்னம் இந்த இடத்தை ஆளுகை செய்வதாக. நீ
உம்மை நாங்கள் உயர்த்தி ஆராதிப்பதற்கு தடையாய் நிற்கிற எல்லா அந்தகார வல்லமைகளும் இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் உள்ள நாமத்தினால் இப்பொழுது செயலிழந்து போவதாக. கர்த்தருடைய வல்லமை இந்த மாலை வேளையில் எங்கள் ஆராதனை நடையில் வெளிப்படட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வரவேண்டிய எல்லா ஜனங்களையும் கர்த்தர் அழைத்து வருவீராக. வானமண்டலத்தின் பொல்லாத ஆவியின் சேனைகள், வெண்கல கதவுகள், இரும்பு தாழ்பால்கள் இயேசுவின் நாமத்தினால் இந்த இரவு வேளையில் உடைக்கப்படட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உடைய கரத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆரம்பம் முதல் முடிவு வரையும் தேவ பிரசன்னம் எங்கள் நடுவிலே ஆளுகை செய்யட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கிறவங்க ஒரு ஹல்லேலூயா சொல்லலாமே. நல்ல கரங்களை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்களே. கரங்களை தட்டி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாளிலே வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்களை அன்போடு நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். ஆமென். கர்த்தருடைய நாமம் இந்த மாலை வேளையில மகிமைப்படுவதாக. நாம் ஆராதிக்கிற இயேசு அவர் நல்லவர். சத்தமாய் சொல்லுங்க ஹல்லேலூயா. மழை பெய்தாலும் காற்று அடித்தாலும் புயல் எழும்பி வந்தாலும் இயேசு இருக்கிற படகு கரை சேரத்தான் செய்யும். நல்ல சத்தமா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் நல்லவர். ஆண்டவருடைய விலையேறப்பட்ட நாமத்திற்கு நம் மகிமை உண்டாவதாக. எல்லாரும் கரங்களை தட்டி ஆமென் பாடப்போகிறோம். பரிசுத்தரே எங்கள் இயேசு தேவா, நானிலத்தில் நீர் என்று ராஜா. உம்மை துதிப்பதினால் ஆமென் தோல்வி இல்லை, உம்மை பாடுவதினால் எனக்கு குறைவே இல்லை. அல்லேலூயா. நல்ல கை தட்டி பாடணும். ஆமென் ஸ்தோத்திரம். மழை பெஞ்சனால ஐயோ குளிர் அடிக்குது அப்படின்னு நீங்க இருக்கப்படாது. நல்ல கைகளை தட்டி விடுதலையோடு நம் ஆண்டவரை பாடி நம் ஆராதனை செய்ய போகிறோம். கர்த்தருடைய நாம மகிமைப்பட போகிறது. அல்லேலூயா. எல்லா கரங்களை தட்டி விடுதலையோட பரிசுத்தமாகிய தெய்வம் இந்த மாலை வேளையில் நம் நடுவில் அவர் கடந்து வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. எஸ் லார்ட். எல்லாரும் கரங்களை தட்டி ராஜா. ஆமென். பரிசுத்தரே எங்கள் இயேசு தேவா, நானிலத்தில் நீ என்றும் ராஜா. பரிசுத்தரே எங்கள் இயேசு தேவா, நானிலத்தில் நீர் என்றும் ராஜா. உம்மை பாடுவதால் என்னில் தோல்வி இல்லை, உம்மை துதிப்பதினால் என்னில் குறைவே இல்லை. பாடுவதால் என்னில் தோல்வி இல்லை, உம்மை துதிப்பதினால் என்னில் குறைவே இல்லை. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உம்மை உயர்த்துவதே எங்கள் வாஞ்சை ஐயா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மை ஐயா. உம்மை உயர்த்துவதே எங்கள் வாஞ்சை ஐயா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மை ஐயா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உம்மை உயர்த்துவதே எங்கள் வாஞ்சை ஐயா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மை ஐயா. உம்மை உயர்த்துவதே எங்கள் வாஞ்சை ஐயா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மை ஐயா. சொல்லலாமா? நான் கொண்ட திட்டங்கள் சிறிதாயினும் எனக்காக திட்டத்தை நிறைவேற்றுகிறவர் நீ. பெரியவராண்டவரே, இந்த மாலை வேளையிலும் உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். ஆமென். நான் கொண்ட திட்டங்கள் சிறிதாயினும் ஐயா எனக்காயும் திட்டங்கள் பெரிதல்லவோ. நான் கொண்ட திட்டங்கள் சிறிதாயினும் ஐயா எனக்காயும் திட்டங்கள் பெரிதல்லவோ. புழுதியில் இருந்தென்னை உயர்த்தினீரே, ராஜாக்களோடு அமர்த்தினீரே. புழுதியில் இருந்தென்னை உயர்த்தினீரே, ராஜாக்களோடு அமர்த்தினீரே. கிருபைகளை எண்ணி நான் பாடுவேன், உந்தன் மகிமைதனை தினம் நான் ருசிப்பேன். உந்தன் கிருபைகளை நான் பாடுவேன், உந்தன் மகிமைதனை நான் ருசிப்பேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா.
அல்லேலூயா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் சத்தமா சொல்லே. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. பரிசுத்தரே எங்கள் இயேசு தேவா, நான் நீலத்தில் நீர் என்றும் ராஜா. பரிசுத்தரே எங்கள் இயேசு தேவா, நான் நீலத்தில் நீர் என்றும் ராஜா. உம்மை பாடுவதால் என்னில் தோல்வி இல்லை, உம்மை துதிப்பதினால் என்னில் குறைவே இல்லை. உம்மை பாடுவதால் என்னில் தோல்வி இல்லை, உம்மை துதிப்பதினால் குறைவே இல்லை. அல்லேலூயா 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 அல்லேலூயா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே நல்ல கையை தட்டி சொல்லே. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கம் ஆண்டவரே, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. ஊழிய எல்லைகள் பெரிதாக்கினீர், அதின் ராஜாக்கள் உதிக்கவும் உதவினீர். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த மாலை வேளையில் சொல்ல முடியும், எங்கள் ஊழியங்களின் எல்லைகளை பெரிதாக்குகிறவர். ஆமென். ஊழிய எல்லைகள் பெரிதாக்கினீர், அதில் ராஜாக்கள் உதிக்கவும் உதவி செய்தீர். ஊழிய எல்லைகள் பெரிதாக்கினீர், அதில் ராஜாக்கள் உதிக்க உதவி செய்தீர். அறியாத ஜாதியை வரவழைத்து நீ தந்த வாக்கினை நிறைவேற்றினீர். அறியாத ஜாதியை வரவழைத்து நீ தந்த வாக்கினை நிறைவேற்றினீர். உம்மை துதிப்பதினால் குறைவே இல்லை, உம்மை பாடுவதால் குறைவே இல்லை. உந்தன் கிருபைகளை எண்ணி நான் பாடுவேன், உந்தன் மகிமைதனை நான் ருசிப்பேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. சொல்லலாமா? வருத்தங்கள் பசிதாங்க எனக்கு ஏற்பட்டாலும் எங்கள் விசுவாச கேடகம் ஒருபோதும் வீழ்ந்திடாதே. கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார், கர்த்தர் நம்மை நடத்துகிறார். இதுவரையும் நம்மை நடத்தின தெய்வம், இதுவரையும் பாதுகாத்த தெய்வம் இந்த மாலை வேளையில் நடத்த அவர் போதுமானவரானே. வருத்தங்கள் பசிதாகம் ஏற்பட்டாலும் எங்கள் விசுவாச கேடகம் வீழ்ந்திடாதே. வருத்தங்கள் பசிதாகம் ஏற்பட்டாலும் எங்கள் விசுவாச கேடகம் வீழ்ந்திடாதே. நம்பினோ நட்டாற்றில் கைவிட்டாலும் காப்பாற்ற நீர் உண்டு பயம் இல்லையே. நம்பினோர் நட்டாற்றில் கைவிட்டாலும் நம்பினோர் இயேசுவே என்னை கைவிட்டாலும், என்னை உதறிவிட்டாலும், என்னை தள்ளிவிட்டாலும், என்னை வேண்டாம் என்று சொன்னாலும் இயேசு என் கூட உண்டு, ராஜா என் கூட உண்டு. இந்த ராத்திரி வேளையில் கர்த்தரை ஆராதிக்கிற பிள்ளையே, யார் உன்னை உதவி செய்யாமல் போனாலும், யார் உனக்கு ஒத்தாசை செய்யாமல் போனாலும், நடு ஆற்றிலே உன்னை தள்ளிவிட்டாலும், அவே உதவாது என்று சொன்னாலும், உனக்காய் கர்த்தர் இருக்கிறார். பயப்படாதே பயப்படாதே. சத்தமோ நம்பினோ நட்டாற்றில் கைவிட்டாலும் காப்பாற்ற நீர் உண்டு பயமில்லையே. நம்பினோ நட்டாற்றில் கைவிட்டாலும் காப்பாற்ற நீர் உண்டு பயமில்லையே. உந்தன் கிருபைகளை எண்ணி நான் பாடுவேன், உந்தன் மகிமைதனை தினம் நான் ருசிப்பேன். உந்தன் கிருபைகளை ஹல்லேலூயா, உந்தன் மகிமைதனை தினம் நான் ருசிப்பேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. உம்மை உயர்த்துவதே எங்கள் மேன்மையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. உம்மை உயர்த்துவதே நல்ல கையை தட்டி இயேசுவை உயர்த்த உயர்த்த, இயேசுவை ஆராதிக்க ஆராதிக்க நீ ஆசீர்வதிக்கப்படுவாய். உன் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும், உன்னுடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். இயேசுதான் உயர்ந்தவர், இயேசுதான் உயர்ந்தவர். இந்த மாலை வேளையில இயேசுவே
உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். எத்தனை பேர் இந்த மாலை வேளையில சொல்ல முடியும், அப்படிப்பட்டதான தெய்வீக வல்லமை இந்த மாலை வேளையில் தேவ பிள்ளைகளை மூடுவதாக. உம்மை உயர்த்துவதே எங்கள் வாழ்வின் மேன்மை. மேன்மை நல்ல கரங்களை தட்டி ஆவில நிரம்பி நல்ல ஆவில நிரம்பி கரங்களை தட்டி உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா. உம்மை பாடுவதே எங்கள் மேன்மை. ஓ ரமநாதர சதரமநாதரதி என்றே. நம்மை விட எத்தனை பலவான்கள் இந்த உலகத்தை விட்டு கடந்து போய்விட்டார்கள், எத்தனை பரிசுத்தவான்கள் மரித்து போய்விட்டார்கள். தேவனை உயர்த்துகிறபடியினாலே, தேவனை ஆராதிக்கிறபடியினாலே உங்களையும் என்னையும் தெய்வம் பாதுகாத்து வருகிறோம். ஓ ரமநாதரான உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கம் ஐயா. உம்மை பாடுவதே. சொத்து சேர்ப்பதோ, இடம் வாங்கி போடுவதோ, பணத்தை சேர்த்து வைப்பதோ, புகழ்ச்சியை சேர்த்து வைப்பதோ எங்கள் நோக்கம் இல்ல ஆண்டவரே. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கம் ஐயா. உம்மை பாடுவதே எங்கள் மேன்மை ஐயா. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. இயேசுவை உயர்த்த உயர்த்த, அவரை பாட பாட, அவரை ஆராதிக்க ஆராதிக்க, நமக்கு விரோதமாய் இருக்கிற எல்லா செங்கடல்களும் இரண்டாய் வழி கிடக்கும். நாம் அதுல ஒரு அற்புதத்தை பார்க்கத்தான் போகிறோம். கர்த்தர் அதை செய்யத்தான் போகிறாரு. சாத்தானை பார்த்து சவால் விடுகிற சன்னதிகளாய் தேவன் மாற்ற போகிறோம். பார்வோனின் சேனை உன்னை துரத்துகிறதா? அமிழ்ந்து விடுவோம் என்று சொல்லுகிறாயா? அழிந்து போய்விடுவேன் என்று சொல்லுகிறாயா? உனக்காக பிரவாகித்து வருகிற யோர்தானின் வெள்ளம், கரை புரண்டு ஓடுகிற வெள்ளம் உனக்காக திறக்கப்படுகிறது, வெட்டாத்தரை போல் மாறுகிறது. இயேசுவின் நாமத்தினால் இந்த இரவு வேளையில் அப்படிப்பட்ட வல்லமை சிலருக்குள் கிடக்கிறது. கர்த்தரது செய்கிறோம். கத்தரை ஆராதிக்கிறவங்க சூழ்நிலைய பார்க்க மாட்டாங்க, கத்தரை தேடுறவங்க மலைய பார்க்க மாட்டாங்க. சூழ்நிலை நல்லா இருந்தா தான் ஆராதனைக்கு வருவேன்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா சூழ்நிலையை மாற்றுகிறவன் நம்முடைய ஆண்டவர். அவன் நம்ம கூட இருக்கும் பொழுது சூழ்நிலை நம்மை ஒன்றும் செய்ய முடியாது. அவன் சத்துருக்களை பார்த்து சவால் விடுகிற சன்னதியாய் கர்த்தர் நம்மை மாற்றி வைத்திருக்கிறார். ஆகவே சூழ்நிலை உனக்கு முன்பதாய் எதிர்த்து நிற்பது இல்லை. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நான் மலையை குறித்து நான் கவலைப்படலை, மழை வர்றதை குறித்து கவலைப்படலை, கரண்ட் போறதை குறித்து கவலைப்படலை, ஜனங்களை குறித்து தான் கவலைப்படுகிறேன். ஏன்னா உங்களையும் என்னையும் அவர் உயிரோடு வைத்திருக்கிறார். எதற்கு தெரியுமா? கர்த்தரை ஆராதிப்பதற்காய். ஹல்லேலூயா சத்தமா சொல்லுங்க. ஹல்லேலூயா. அவரை ஆராதிக்கிறதுனால தான் நம்ம உயிரோட இருக்கிறோம்னு சொல்றேங்க. ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. நல்லா சத்தமா தான் சொல்லலாமே. இல்ல பாஸ்டர், எனக்கு நல்ல ஆரோக்கியம் இருக்கு, எனக்கு நல்ல வசதி இருக்கு, அதனால தான் நான் இருக்கிறேன்னு சொல்றவங்க அவங்க வீட்டுல இருக்காங்க. அவரை ஆராதிக்கிறவங்க, ஆண்டவர் எனக்குள்ள இருக்கிறார், ஜீவனை தந்திருக்கிறார், சுகத்தை தந்திருக்கிறார், அவர் வருகிறது வரைக்கும் நான் அவருக்கு உண்மையா இருக்கணும்னு சொல்றவங்க கொஞ்சத்துல உண்மை உள்ளவனைத்தான் ஆண்டவர் அநேகத்தில் அதிகாரியாக மாற்றுவார். அற்புதம் நடக்கும், அதிசயம் நடக்கும். ஆண்டவர் ஊழியம் செய்த நாட்களில் அற்புதத்துக்காய் வந்தவங்க நிறைய பேர். ஆமென். பத்து பலவீனப்பட்டவங்க வந்தாங்க, ஆனா ஒருத்தன் தான் நன்றி உள்ளவனா இருந்தான். ஒரு அல்ல சொல்லுங்க. நம்ம அந்த ஒருத்தனா இருக்கணும்னு நான் விரும்புறேன். ஒரு அல்ல சொல்லலாமா?
சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. ஏ வானமே இடிஞ்சு போனாலும் பரவாயில்லை, நான் ஆராதிக்கிற இயேசு என் கூட இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, உங்களுக்கு ஒரு புது பாட்டு படிச்சு தரணும்னு ரொம்ப ஆசைப்பட்டனாலதான் தம்பி மலையில நினைஞ்சிட்டு எப்படியாவது வந்துருங்கன்னு சொல்லி அவரு வந்திருக்கார். புது பாட்டு எத்தனை பேருக்கு வேணும்? அல்லேலூயா. பாட்டுன்னா நமக்கு சந்தோஷம், ஆமே. ஆராதனைன்னா நமக்கு உற்சாகம். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. இந்த உலகத்துல நம்ம கொண்டு வந்ததும் ஒண்ணும் இல்லை, கொண்டு போறதும் பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கொண்டு வந்ததும் ஒண்ணும் இல்லை. அப்படிதானே ஐயா, ஒண்ணுமே கொண்டு போறது கிடையாது. அல்லேலூயா சொல்லுங்க. சிலர்லாம் என்ன நினைச்சிருக்காங்க தெரியுமா, நம்ம கொண்டு வந்தா கொண்டு போவோம், அதனால சேர்த்து 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 ஓவர் டைமா வேலை பார்த்து வேலை பார்த்து வேலை பார்த்து அத ஒரு நாள் சாத்தான் பிடுங்கிட்டு போயிடுவோம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நான் எப்பவுமே சொல்றது, இருக்கிறதுல சந்தோஷமா இரு. ஆமென் சொல்லுங்க பாக்கலாம். கர்த்தரை உண்மையாய் தேடு. ஆமென். காக்கை குஞ்சுகளுக்கு ஆகாரம் கொடுக்கிற தேவன், ஆமென். அவைகளை கவனிக்கிற தேவன், அவைகளை நடத்துகிற தேவன், உங்களை நடத்த அவர் போதுமானவர். ஆமேனா. அது ஒரு வேலையும் செய்யது கிடையாது. பாருங்க, காலையில எழும்புனா காக்கான்னு கரைஞ்சிட்டு போகுது, அது வேலையே செய்யல. ஆண்டவர் சொல்றாரு, முட்டா பயக்கல, அதையே நான் செய்யறேன், அதையே என்ன செய்யறேன், போஷிக்கிறேன். நீங்க ஒவ்வொரு நாளும் வேலை செய்றீங்க, உங்களை நான் நடத்தாம இருப்பேனா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாக்கலாம். சொல்லுங்க ஒரு அல்லேலூயா. நம்மளை நடத்துகிறவர் நல்ல தகப்பன். ஆமேன் சொல்லுங்க. சொல்லுங்க அல்லேலூயா. அப்போஸ்தலர் 1:8 நீங்கள் வாசிக்கும் பொழுது ஒருத்தர் எடுத்து வாசிங்க பார்க்கலாம். ஆமென். இந்த மாலை வேளையில ஒரு புதிய பலனை ஆண்டவர் உங்களுக்கு தர வேண்டும் என்று விரும்புகிறார். ஆமென். அப்போஸ்தலர் நாட்களில் தேவ பிள்ளைகள் கூடியிருந்த இடத்தில் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். பரிசுத்தாவினுடைய வல்லமை இறங்கினது, ஜனங்கள் நிரப்பப்பட்டார்கள். தேவ பிள்ளை ஆவிக்குரிய நிலையிலே மாறாத பட்சத்திலே, ஆமென், நீ உலகத்துக்குரியவனாய் வாழ்கிறதினால் உன்னுடைய ஆவிக்குரிய ஜீவியம் நஷ்டப்பட்டு போய்விடும். ஆகவே நீ ஆவிக்குரிய நிலையில நீ கடந்து வர வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுங்க. சத்தமா வாசிங்க பார்க்கலாம். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலன் அடைந்து என்னமா எருசலேமிலும், ஆமா அங்கெல்லாம் விட்டுருங்க. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்க என்ன செய்யணுமா? பலன் அடைவீர்கள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப பரிசுத்த ஆவியானவர் வராத பட்சத்தில் பலன் உங்களுக்கு என்ன செய்யாது? இருக்காது. ஆமே. சும்மா சொல்லும், ஒரே சோக்கேடு பாஸ்டர், ஒரே பலவீனமா இருக்கு. எப்ப பார்த்தாலும் விசுவாசி சொல்ற வார்த்தை என்னது? ஒரே பலவீனம். நான் சொல்றேன், பரிசுத்த ஆவியானவர் உங்களை நிரப்புவாரானால் உங்கள் பலவீனத்திலே அவருடைய பலன் இறங்க போகிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப அவருடைய பலனுக்காக நீங்கள் காத்திருக்க வேண்டும், அவருடைய பலனுக்காக நீங்கள் எதிர்பார்த்திருக்க வேண்டும். அவருடைய பலன் வந்துட்டா உலகத்திலிருந்து வருகிற பலவீனங்கள் உங்களை சேதப்படுத்த முடியாது. சொல்லுங்க அல்லேலூயா. அது வரைக்கும் நம்ம பலவீனம் நம்மளை சோதனைப்படுத்திக்கிட்டே இருக்கும், வேதனைப்படுத்திக்கிட்டே இருக்கும். டாக்டரை பார்க்க சொல்லும், வைத்தியரை பார்க்க சொல்லும், கூடி போன யாரை பார்க்க சொல்லும், சோ சோ சோக வரவே மாட்டேங்க. எனக்கு பேர் என்னது? சூனியக்காரரை பார்க்க சொல்லும், சோசியக்காரன் செய்யும் பார்க்க சொல்லும். யாரு? ஆவிக்குரிய பிள்ளை. ஒரு அல்லேல சொல்லுங்க. ஞாயிற்றுக்கிழமை பைபிளை தூக்கிட்டு போறது, மத்த நாள் சோசியக்காரன்ட்ட போறது, மத்த நாள் வைத்தியன் போறது, மத்த நாள் டாக்டரை தேடி போறது, எப்போ? ஆனா ஆவியானவர் உங்ககிட்ட இருப்பாருன்னா நீ போகிற காரியத்துல சக்சஸ் நடக்காதுங்க. சொல்லுங்க. ஏ பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் வரும் பொழுது நீங்கள் பலன் அடைவீர்கள். உங்கள் பலவீனங்களை ஆண்டவர் பலனாய் மாற்றுவா. அது எப்பேற்பட்ட பலவீனமா இருந்தாலும் பரவாயில்லை, அந்த பலவீனத்தை மாற்ற என் தேவனால முடியும். சொல்லுங்க அல்லேலூயா. அதனாலதான் நான் விசுவாசத்துல சொல்றேன், 42 ஆக போகுது, எனக்கு ஒரு பலவீனமே இல்லை. அப்ப பலவீனம் இல்லையா பாஸ்டர்? இருக்கு. பரிசுத்தாவியனுடைய பலன் எனக்குள் இருக்கிறதுனால எனக்கு பலவீனம் பெருசா தெரியல, பரிசுத்தாவியானவர் பெரிதாய் தெரிகிறார். சொல்லுங்க அல்லேலூயா. இந்த உலகத்துல பிறந்த எல்லா மனுஷனுக்கும் பிரச்சனை உண்டு, வேதனை உண்டு, போராட்டம் உண்டு, கண்ணீர் உண்டு, உபத்திரம் உண்டு. ஆனாலும் அதை தாண்டி செல்வதற்கு தேவ பலன் இந்த ராத்திரி வேளையில் உங்களை தேடி வருகிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப நல்லா கைத்தட்டி பாட போகிறோம். புது பலனை தாரும் தெய்வமே, புது பலனை தாரும், உம்மை போல மாற வேண்டும். புது பாட்டுங்க, புது பாட்டுங்க. எனக்கு அப்பப்ப நான் கார்ல போகும்போது, ரொம்ப லாங்கா போகும்போது இந்த மாதிரி பாடல்களை ரொம்ப கேட்பேன்.
இவைகள் தான் என்ன ஆமென் என்னுடைய பிரயாணத்திலே வழி நடத்துகிறது. ஆமென் சொல்லுங்களேன், ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உங்களுக்கு ஒருவேளை ஆச்சரியம் இல்லாம இருக்கலாம், எனக்கு அது ஆச்சரியம் தான். ஆமென் சொல்லுங்க பாக்கலாம். எல்லாம் ரெண்டு நாள் மீட்டிங்னால ரெண்டு நாள் மீட்டிங் முடிச்சு ஒத்துக்கு புறப்பட்டு வரணும்னா தேவ பலன் இல்லாம இருந்தா வர முடியாதுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. தேவ பலன் ஒரு மனிதனுக்குள்ள இருக்குமானால் எப்பேற்பட்ட ஆபத்திலையும் அவன் அவர் தூக்கி விட்டுருவார். ஆமென் சொல்லலாமா? நல்ல ஒரு கைத்தட்டு கொடுக்கலாமா? அல்லேலூயா. புது பலனை தாரும் தெய்வமே. நான் சரியா பாடுறேன் பிரதர், காட் மாறலையே. புது பலனை தாரும் தெய்வமே, உம்மை போல் மாற வேண்டுமே, உம்மை போல் மாற வேண்டுமே. இதுவே தான் எந்தன் வாஞ்சையே, இதுவே தான் எந்தன் வாஞ்சையே. ஃபஸ்ட்டு நான் பாடுறேன், அப்புறம் நீங்கள்லாம் சேர்ந்து பாடலாம் சரியா? இப்போ நல்லா கைத்தட்டணும். நீங்கள் கைத்தட்டும் போது என் கூடவே பாட்டு உங்களுக்கு என்ன செஞ்சிடும், வந்துடும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். கைத்தட்டா தான் பாட்டு வராது, உறக்குன்னு தான் வரும். அதனால கைத்தட்டணும் சரியா? Yes, Lord, we praise you, Jesus. Oh, Ramana, the Rasha, the Re. Yes. Udubalanai tharum, Deivame. Udubalanai tharum, Deivame. உம்மை போல் மாற வேண்டுமே, உம்மை போல் மாற வேண்டுமே. இதுவே தான் எந்தன் வாஞ்சையே, இதுவே தான் எந்தன் வாஞ்சையே. புதுபலனை தாரும், புதுபலனை தாரும், புதுபலனை தாரும் தெய்வமே. புதுபலனை தாரும் தெய்வமே, உம்மை போல் மாற வேண்டுமே, உம்மை போல் மாற வேண்டுமே. இதுவே தான் எந்தல் வாஞ்சையே, இதுவே தான் எந்தல் வாஞ்சையே. என்னை வணங்கிடும் உருவாக்கிடும், உந்தன் விருப்பம் போல் உருவாக்கிடும். உந்தன் ஆவி என்னில் தங்க முத்திரையாக வந்திடும், உந்தன் ஆவி என்னில் தங்க முத்திரையாக வந்திடும், முத்திரையாக வந்திடும், முத்திரையாக வந்திடும். சொல்லலாமோ? புதுபலனை தாரும், புதுபலனை தாரும், புதுபலனை தாரும் தெய்வமே. புதுபலனை தாரும், புதுபலனை தாரும், புதுபலனை தாரும் தெய்வமே. புதுபலனை தாரும் தெய்வமே, புதுபலனை தாரும் தெய்வமே. உம்மை போல் மாற வேண்டுமே, உம்மை போல் மாற வேண்டுமே.
மகத்தை உணர செய்யும். அம்மப்பா, உந்த நாமம் எனது துருகம். அப்பா, அனுதினமும் இல் வளர செய்யும், உந்தன் இரக்கத்தை உணர செய்யும். அனுதினமும் இல் வளர செய்யும், உந்தன் இரக்கத்தை உணர செய்யும். உந்தன் நாமம் என்றன் துருகம், முற்றிலுமாக அர்ப்பணித்தே. உந்தன் நாமம் என்றன் துருகம், முற்றிலுமாக அர்ப்பணித்தே. முற்றிலுமாக அர்ப்பணித்தே. முற்றிலுமாக அர்ப்பணித்தே. புதுபலனை தாரும், புதுபலனை தாரும், புதுபலனை தாரும் தெய்வமே. தெய்வமே புதுபலனை தாரும், தெய்வமே உம்மை போல் மாற வேண்டுமே, உம்மை போல் மாற வேண்டுமே. இதுவே தான் எங்கள் வாஞ்சையே, சொல்லுங்க. இதுவே தான் எங்கள் வாஞ்சையே. புதுபலனை தாரும், புதுபலனை தாரும் தெய்வமே. புதுபலனை தாரும், புதுபலனை தாரும், புதுபலனை தாரும் தெய்வமே. புதுபலனை தாரும், புதுபலனை தாரும், புதுபலனை தாரும் தெய்வமே. ஒரு காலத்துல சினிமா பாட்டுக்கு முன்னாடி ஓடிட்டு இருந்தேன். எனக்கு இந்த மைக் சவுண்ட்ஸ் எல்லாம் ஒழுங்கா வைக்க மறந்த பிடிக்க. ஆண்டோட ஜோம் ஆண்டவரே, எந்த இடத்துக்கு போனாலும் எனக்கு சவுண்ட்ஸுக்காக நீங்க தப்பா பொறுப்படுக்கணும். ஆமீன் சொல்லுங்க பாக்கலாம். சொல்லுங்க வர அல்லேலூயா. உலகத்துல இருக்கும் போது அதை செய்யறோம், இதை செய்யறோம், அப்படி செய்யறோம். ஆண்டவருக்குன்னு செய்யும் போது நம்ம ரொம்ப யோசிக்கிறோம், செய்யணுமா வேண்டாமா, கொடுக்கணுமா வேண்டாமா. ஆமே சொத்துறோம். அல்லேலூயா. நாலு பேர்கிட்ட கேட்டு அவங்க என்ன சொல்றாங்க அப்புறம் நம்ம செய்வோம். அது இல்ல, கர்த்தருக்காக நீங்கள் ஆமீன் எதை செய்கிறீர்களோ அதை உண்மையாய் செய்யும் பொழுதுதான் தேவ பலன் உங்களை நிரப்பும். ஆமீன் சொல்லலாமா? அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. பாருங்க, என்னை வனைந்திடும், புதிதாக்கிடும், உந்தன் விருப்பம் போல் உருவாக்கிடும், உந்தன் ஆவி என்னில் தங்க முத்திரையாக வந்திடும். நல்ல பாட்டு. எத்தனை பேருக்கு இந்த பாட்டு பிடிச்சிருக்கு? நல்லா சத்தமா சொல்லுங்க. ஆமா, நல்ல ஆவில ஆராதிக்கணும், புது பலனை வாங்கிட்டு போயிடணும். ஆமீன் சொல்லுங்க. இயேசு கிறிஸ்து நிரப்பாத பட்சத்தில் நாம் அவர்களுடையவர் அல்ல, ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. பைபிள் இருக்கலாம், பாட்டு புஸ்தகம் இருக்கலாம், பெந்தேகோஸ்ன்னு சொல்லலாம், எல்லாமே சொல்லலாம், ஆனால் ஆவி இல்லாத ஆண்டவர் சொல்றாரு, ஆவி இல்லாதவன் ஆமே நீ வெறுமையான பாத்திரம். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். பாத்திரம் சரீரம் என்று இருக்குமே தவிர தேவ ஆவியாளுடைய பிரசன்னம் இருக்காது. ஆமீன் சொல்லுங்க. அப்போ தேவ பிரசன்னம் நமக்குள்ள நிரப்பப்படாத வரைக்கும் நம்ம வெறுமையானவர்கள். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ இந்த ராத்திரி வேளையில சொல்றேன், நீங்க இருக்கிற வியாதியை குறித்தே நீங்க உங்க சிந்தனை மண்டலத்துக்குள்ள கொண்டு வராதிங்க. அப்பாவை பாருங்க, அப்பா இருக்கும் போது வியாதி அவருக்கு முன்பாய் நிற்பதில்லை. ஆமீன் சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க பிள்ளைங்க எல்லாம். எம்மம்மா ஒரு வாசனையில இருப்பா போல இருக்க, அவளை தட்டி விடுமா? இங்க பாரு மக்களே. அல்ல இல்லையா சொல்லு, ஒரே வாசனை தான் போல இருக்கு. ஆமீன் சொல்லுங்களேன். சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. நல்லா கைத்தட்டி பாடணும், நல்லா ஆராதிக்கணும், நல்லா துதிக்கணும். நீங்க எல்லாம் ஏழே காலுக்கு வந்திருக்கீங்க, ஒன்பதே காலுக்கு என்ன செஞ்சிடலாம், பெயிரலாம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு ஆமீன் சொல்லுங்க. நமக்கு டைம் எப்போ? ஆறரைக்கு வந்திருக்கிறது. எப்போ
லேட்டா வர்றது மணிய பாக்குற, அதனால தான் ஓடத்த வச்ச கட்டி இருக்கு. சொல்லுங்களேன், சொல்லுங்க. அல்லேலூயா. தேவ பிரசன்னத்துக்குள்ள ஒரு மனுஷன் நிரப்பப்பட்டானா மணி பார்க்க மாட்டாங்க. மாமிசத்துல இருந்தாதான் மணி பார்ப்பான். முடிக்க மாட்டாங்க. நேராச்சு வீட்டுக்கார தேடிட்டு நேராச்சு அவர் போன் பண்ணுவாரு. அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ தேவ பிரசன்னம் உன்னை நிரப்புமானா அது வாட்டுக்கு போய்கிட்டே இருக்கும். ஆராதனை போகும், துதி போகும், பாடல் போகும், பிரசங்கம் போகும். பிசாசு பாப்பா இவகிட்ட நெருங்க முடியாதுப்பா. அல்லேலூயா சொல்லுங்க. அவன் 9 மணி வரை பாப்பான், 9 மணிக்கு அப்புறம் வருவாருல்ல. வந்த உடனே அந்த சீரியல்ல போடுவா. அப்போ யாரும் என்ன செஞ்சல மடியில உட்காந்துக்கிட்டலாம். அல்லேலூயா சொல்லுங்க. நான் ஏற்கனவே சொன்னேன் தெரியுமா, ஆராதிக்கும் போது துதிக்கும் போது பிசாசு போயிடுவான். அப்புறம் அவன் என்ன வீட்டுல இருந்தா யாருனா மறுபடியும் வீட்டுக்கு போனா என்ன செஞ்சிருவான், வந்து உட்கார்ந்துருவான். அதனால ஆவியானவர் உங்களுக்குள்ள என்ன இருக்கணும், ஆவியானவர் எனக்குள்ள இருக்கணும் சொல்லுங்க. ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்தா எலி பையன், புலி பையன், பள்ளி பையன் இருக்காது. யூடியூப்ல திடீர்னு பார்த்தா ஒரு பிள்ளை பள்ளிய பார்த்து ஏறி ஆமே சோத்திர பயந்து போய் சேர்ல ஏறி சேரு காலு ஒடிஞ்சு அவ காலு முறிஞ்சு போச்சு ஒரு பள்ளிக்காக. ரலையில சொல்லுங்க. நான் ஏன் சொல்றேன்னா, ஆவியானவர் உங்களை நிரப்பணும், உங்க குடும்பத்தை நிரப்பணும், உங்க குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள் மாறணும். எப்ப பார்த்தாலும் பிரச்சனையை குறித்தே நம்ம பேசுறோம், எப்ப பார்த்தாலும் போராட்டத்தை குறித்தே ஆண்டவர் எனக்கு இதுவரை நன்மை செஞ்சிருக்கிறாரு, என்ன நடத்தி இருக்கிறாரு, என்ன கொண்டு வந்திருக்கிறாரு, என் பிள்ளைகளை படிக்க வச்சிருக்கிறாரு, என் பிள்ளைகளை வாழ வச்சிருக்கிறாரு. நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் எருசலேமே குண்டாவும் சமாதானத்தை காண்பாய் என்று சொன்ன தெய்வம் என்ன செஞ்சிருக்கிறார், அவரு செஞ்சிருக்கிறாரு, நீ சொல்ல மாட்டேங்கிற. ஆமே அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. வேலை கிடைக்கும் முன்னாடி சோமனுங்க பாஸ்டர், சோமனுங்க எதுக்கு வேலைக்கு, வேலை கிடைச்சா சபமும் இல்லை, ஆராதனை இல்லை, ஆமே சோத்திரம் சர்ச்சும் கிடையாது. அல்லேலூயா சொல்லுங்க பாக்கலாம். என்னைக்காவது ஒரு நாள் மச்சான் வீட்டுக்கு போனது மாதிரி ஆமே ஆலயத்துல போய் எட்டி பாக்கிறது. ஆண்டவர் பாப்பாரு, உனக்கு போய் நான் வேலை கொடுத்த பாரு, உன்னை போய் நான் ஆசீர்வதிச்சம் பாரு, ஒவ்வொன்னா புடுங்க ஆரம்பிப்பாரு. புடுங்கினப்புறம் ஆண்டவரே மறுபடியும் போயிருச்சப்பா, அப்ப வருவோம் பத்தியா, அப்பந்தான் உன்னை பாடம் புகுத்துவார் சொல்லுங்க. அப்ப ஆண்டவருக்கு கொடுக்கிற நேரத்தை நீ கொடுத்தா நீ ஆசீர்வதிக்கப்படுவாய் சொல்லுங்க. அல்லேலூயா. நான் சொல்றேன்ல, என் நேரத்தை நான் முன்னா ஆண்டவர் தான் கொடுப்பேன். அதுக்கப்புறம் தான் வீடு காரியம், அதுக்கப்புறம்தான் வீடு, அதுக்கப்புறம் தான் ஆமே சோத்ரா. எந்த ஒரு மீட்டிங்னாலும் புறப்பட்டு போயிடுவேன். அல்லையில சொல்லுங்க. எவ்வளவு லாங்னாலும் போயிடுவாங்க. அல்லையில சொல்லுங்களேன். அதனால தான் இவ்வளவு தைரியமா நின்று பேசுறேன். ஏன் சொல்றேன் தெரியுமா, இன்னைக்கு 1020 சப்ஸ்கிரைபர் நம்ம சேனல்ல இருக்கிறாங்கன்னா சும்மா இருக்கல, தேவன் ஒருவரே நம்முடைய சேனல்ல போக வைக்கிறார். பணம் இருக்கிறவனால பண்ண முடியல, நமக்கு ஒண்ணுமே கிடையாதுங்க. அல்லேலூயா. கிருபை தான் கொண்டு போகுது, உங்களை கிருபை தான் வாழ வச்சிருக்கு. ஆமேனா, ஆமேனா. அப்ப எல்லாரும் எளிமை நிற்க போகிறோம், நல்ல ஆவில நிரப்பப்பட்டு. ஆமே அல்லேலூயா. தேவ கிருபை இந்த மாலை வேளையில ஒவ்வொருவரையும் நிரப்ப போகிறது. God the presence, ஆண்டவருடைய பிரசன்னம் இங்கே இறங்கி இருக்கிறது. ஆவியனுடைய வல்லமை இங்கே ஒவ்வொருவரையும் மூடிக்கொண்டு இருக்கிறது. ஐயா மழை ஒரு பிரச்சனையே கிடையாது, ஐயா மழை ஒரு பிரச்சனையே கிடையாது. கத்தர் ஆராதிக்க ஆமே சொத்துற கிராமங்கள்ல ஆமே வட மாநிலங்கள்ல போய் ஊழியத்தில் பாத்தீங்கன்னா மரத்துக்கு அடியில உட்கார்ந்து ஆராதிக்கிற ஜனங்கள், மலையில நனைந்து ஆராதிக்கிற ஜனங்கள், சூழ்நிலை ஆண்டவருக்கு முன்பாய் கொண்டு வராது. தேங்க்யூ ஜீசஸ் லார்ட். ஓ ஹல்லேலூயா. புது பலனை தாரும் தெய்வமே. இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் தேவன் பலப்படுத்த போகிறார். பாஸ்டர் தலையில கை வைக்கட்டும், சோமனட்டும், என்ன போட்டு தட வேண்டா வேண்டாம். நீ சொல்ல போற தேவன் உன்னை விடுவிக்க போறார். உன் வாயை விரிவாய் தர நான் உன்னை செய்ய போறேன், நிரப்ப போறேங்கிற. நீ திறக்காத பட்சத்தில், பாடாத பட்சத்தில், ஆராதிக்காத பட்சத்தில், அசையாத பட்சத்தில் உன் வாழ்க்கையில் அற்புதம் நடக்காது. யாரோ பாடட்டும், யாரோ செய்யட்டும், அவன் எனக்கு என்னன்னு இனி இருப்பாயானால் உன்னுடைய வாழ்வில் நீ அற்புதங்களை பார்க்க முடியாது. இந்த இரவு வேளையிலே தேவ பலன் உன்னை நிரப்ப போகிறது. ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, சோர்ந்து போகிறவனுக்கு தேவன் பலன் கொடுத்து. சோர்ந்து போய் வந்திருக்கிறாயோ, இன்றைக்கு தேவ பலன் உன்னை நிரப்ப போகிறது. புது பலனை தருகிற பரிசுத்த ஆவியானவரை எல்லாரும் கரங்களை தட்டி ஓ ஹரமா ஷதரே கரவலவா ஊரா கவராசியாந்தே ரிமநகரதி அச்சரே. நான் எப்பவும் சொல்ற ஒரு காரியம், என்கிட்ட மருத்துவர் சொல்றது ரொம்ப சத்தம் போடாதீங்க பாஸ்டர், உங்க தொண்டையில பிரச்சனை இருக்கு. நான் சொல்றேன்,
என் அப்பா அவர் இருக்கிறாரு, அவர் தான் எனக்கு மருத்துவர். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. 5 செட் கார்ட்லெஸ் மைக் வாங்கி வச்சிருக்கிறேன் ஒவ்வொரு மீட்டிங் போறதுக்கு. ஏன்னா நான் யூஸ் பண்ற மைக் இன்னொருத்தர் கொடுக்க மாட்டேன் பொதுவா. எதுக்கு சொல்றேன்னா, ஆமென் சொல்றேன், ஆண்டவர் வருக வரைக்கும் ஆண்டவர் என்ன அழைப்பில் அழைச்சிருக்கிறார் அந்த அழைப்பில் ஓடுங்க சொல்லுங்க. அல்லேலூயா, சாகிறது வரைக்கும் சத்தம் போடத்தான் செய்வேன். அல்லேலூயா சொல்லுங்க, சாவுதான் முடிவுன்னா முடிஞ்சிட்டு போட்டுமே. அல்லேலூயா சொல்லுங்க, மரணமே உன் கூறுங்க, பாதாளமே உன் ஜெயம் எங்க. நமக்கு மரணத்தை பேசினாலே பயம் வந்துருது, ஐயோ செத்து போயிருவோம் போல இருக்கு, மரிச்சிருவோம் போல இருக்கு, மண்ணுக்குள்ளாடி கொண்டு ஐயா அதெல்லாம் அழிஞ்சு போயிரும். அழியாத நித்திய வீட்டுக்கு போறதுக்கு தான் நம்ம பிரயாணம் ஆரம்பிக்க போறோம். அங்கே கவலை இல்ல, பக்கத்துல பார்த்து சொல்லு கவலை இல்ல, கண்ணீர் இல்ல. பக்கத்து வீட்டுல போய் உப்பு வாங்கண்டா, பக்கத்து வீட்டுல போய் முளவு வாங்கண்டா சொல்லு அல்லேலூயா. அங்க எல்லாவற்றையும் நிறைவாய் நம்முடைய ஆண்டவர் பண்ணி வைத்திருக்கிறார். வீட்டுக்கு போறதுக்கு ரெடியா இருக்கியே சொல்லுங்க, வீடு ரெடி ஆயிட்டு இருக்கு, வேலை பணி நடந்துகிட்டு இருக்கு சொல்லுங்க. எப்ப உங்களுக்கு வீடு ரெடி ஆகுது அப்ப கூப்பிட்டுருவார், மவளே மவனே இங்க இருக்காதப்பா வந்திருப்பா, இங்க இருந்தா உன்னை கொடுமைப்படுத்தி வேதனைப்படுத்தி அழ வச்சு உன்னை இல்லாம ஆக்கிடுவாங்க, அதனால நீ அங்க வந்துரு. ஆமென், உன்னுடைய ஆமென் கண்ணீரை ஆனந்த கழிப்பாய் நான் மாற்றுவேன். அனீஸ் உன்னை மாற்றுவா, உங்க அம்மாவா மாற்றுவா, உங்க தம்பிய மாற்றுவா. இயேசு ஒருவனை மாற்றாத பட்சத்தில் அவன் தானாய் மாறுவது இல்லை. அல்லேலூயா சொல்லலாமா? எஸ் ஹல்லேலூயா. புது பலனை தாரும் தெய்வமே, புது பலனை தாரும் தெய்வமே, உம்மை போல் மாற வேண்டுமே. இதுவே தான் எந்தன் வாஞ்சையே. இவ்வளவுதாங்க பாட்டு. புது பலனை தாரும் உம்மை போல் மாற வேண்டும், இதுதான் என் வாஞ்சை சொல்லுங்க. புது பலனை தாரும் சத்தமா தான் சொல்லலாமே, ஏ சத்தமா தான் சொல்லலாமே. புது பலனை தாரும் உம்மை போல் மாற வேண்டும், எங்க சித்திய போல மாறணும் சொல்லப்படாது, எங்க அம்மாவை போல வெள்ளையா அப்படி சொல்லப்படாது, இயேசுவை போல் மாறணும், உம்மை போல் மாறணும். அவருடைய அழகு தான் அழகு. அதனாலதான் பழைய பாட்டு சொல்லுது, அழகு மாயை நிலை தீடாதே. சரியா, அவளுக்கு நல்ல ஒரு தேவ பிரசன்னம் இருக்கு. அவ பாடுறாள இல்லையோ, தெரியுதோ தெரியலையோ, தேவன் அவளை நிரப்பி இருக்கிறார். உங்களுக்கு ஆசீர்வாதமே அவன் அவர் கைத்தட்டு கொடுக்க கூடாதா? அல்லேலூயா. அப்போ இயேசுவை போல ஒரு மனுஷன் மாறிட்டா அவன் வாழ்க்கையே அப்படியே சந்தோஷமா இருக்கும். ஆமே, அதனால நல்ல கைத்தட்டி நல்ல விடுதலையோட எல்லாரும் ஆவில நிரப்பப்பட்டு உங்க பலவீனத்தை நீங்க பெருசா நினைச்சீங்கன்னா பாட முடியாது. உங்க பலவீனத்தை ஆமே நீங்க நினைச்சுக்கிட்டே நீங்க கைத்தட்டி பாடுறது எந்த பிரயோஜனமும் இல்ல. ராஜசேகர் பிரதருக்கு நான் சொல்றேன், அவன் இந்த கூட்டம் முடிஞ்சு போறதுக்குள்ள உங்க இருக்கல இடுப்புல இருக்கிற வலி, இடுப்பு வலி தானே கொளுத்து பிடிச்சிருக்கல, மாற போகுது. இயேசு உங்களை சுகப்படுத்த போகிறார், தேவனுடைய கரம் உங்களை தொட போகிறது. ஆமேன். அது எப்படி வந்த கொழுப்புன்னு நமக்கு தெரியாது, அது வந்திருக்கு, எனக்கே வந்திருக்கு. ஒருமுறை இப்படி திரும்பனே வந்துருச்சு, நான் சொன்னல அது மாறிடுச்சு. 6வது நிலை விடுதலை உண்டு, 6வது நிலை சுகம் உண்டு, 6வது நிலை அற்புதம் நடக்கும். இதை விட பெரிய மருந்து பெரிய ஸ்கேன் எதுவும் இல்லைங்க, இதுதான் பெரிய மருந்து. இதை விட மருத்துவர் இந்த உலகத்தில் எவரும் இல்லை. அவரை நம்மை விடுவிக்க வல்லமை உள்ளவர். எஸ் ஹல்லேலூயா, எஸ் ஹல்லேலூயா. புது பலனை தாரும் தெய்வமே, புது பலனை தாரும் தெய்வமே, உம்மை போல் மாற வேண்டுமே, உம்மை போல் மாற வேண்டுமே. இதுவே தான் எந்தன் வாஞ்சையே, இதுவே தான் எந்தன்
வாஞ்சு புதுபலனை தாரும் புதுபலனை தாரும் புதுபலனை தாரும் தெய்வமே புதுபலனை தாரும் புதுபலனை தாரும் புதுபலனை தாரும் தெய்வமே புதுபலனை தாரும் புதுபலனை தாரும் புதுபலனை தாரும் தெய்வமே என்னை வணங்கிடும் புதிதாக்கிடும் உந்தன் விருப்பம் போல் உருவாக்கிடும் சொல்லுகலாரும் என்னை வணங்கிடும் புதிதாக்கிடும் உந்தன் விருப்பம் போல் உருவாக்கிடும் உந்தன் ஆவி என்னில் தங்க முத்திரையாக வந்திடு சொல்ல உந்தன் ஆவி என்னில் தங்க முத்திரையாக வந்திடோ முத்திரையாக வந்திடோ முத்திரையாக வந்து புதுக்கிருபை தாரோ புதுக்கிருபை தாரோ புதுபலனை தாரும் தெய்வமே புதுபலனை தாரும் புதுபலனை தாரோ புதுபலனை தாரும் தெய்வமே புதுபலனை தார சொல்லு புதுபலனை தாரோ புதுபலனை தாரோ தெய்வமே புதுபலனை தாரோ புதுபலனை தாரோ புதுபலனை தாரும் தெய்வமே புதுபலனை தாரும் தெய்வமே புதுபலனை தா தெய்வமே உம்மை போல் மாற வேண்டுமே போல் மாற வேண்டுமே புதுபலனை தாரும் புதுபலனை தாரும் புதுபலனை தாரும் தெய்வமே ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு துதிக்கிற பிள்ளைகளுக்கு தேவனுடைய பலன் இப்பொழுது இறங்கி வரட்டும் இறங்கி வரட்டும் கவர சமரையாற்றே துரபலமும் சந்தனா தீபலவுட கவரையாற்றே புதுபலனை 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 அறிக்கை பண்ணுகிறோம் அறிக்கை பண்ணுகிறோம் இப்பொழுதே தம்முடைய பிள்ளைகள் பலப்படுவார்களாக பலப்படுவார்களாக பலவீனப்பட்ட பகுதியிலே கர்த்தருடைய வல்லமை இயேசுவின் நாமத்தினால் இப்பொழுது கடந்து வருவதாக அக்கினி தளல்கள் உங்கள் மேல் விழுகிறது பெற்றுக் கொள்ளி கர்த்தருடைய வல்லமாய் இப்பொழுது தொடுகிறது புதிய பலன் உண்டாகிறது புது ஜீவன் உண்டாகிறது சரீரத்தில் இருக்கிற எல்லா பலவீனங்களும் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது உன்னை விட்டு மறைந்து போகிறது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தேவனுடைய வல்லமாய் உரபல ரகமனத ரக திகப சபரத பலகர தேவல நிரப்புங்க நிரப்பு நிரப்புங்கப்பா ஒவ்வொருவரையும் உம்முடைய வல்லமையினால் உம்முடைய வல்லமையினால் உம்முடைய அபிஷேகத்தினால் இப்பொழுதே நிரப்புவீராக நிரப்புவீராக ஹோலி அலைன்டி ஹோலி அலைன்டி கர்த்தருடைய வல்லமை ஃபயர் ஃபயர் பிள்ளைகள் மேலே கர்த்தருடைய அக்கினி இப்பொழுது விழட்டும் விழட்டும் பொல்லாத கிரியை அசுத்தாவின் வல்லமை இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது வெளியேறட்டும் ரிபலக ரபர தன கவர துரபலபரம சமரபலபரம ரிபலக நதிய கவரபரம நல்ல கையை தட்டி கர்த்தருடைய வல்லமை ஒவ்வொருவரும் நிரப்பி கொண்டிருக்கிறது மூடிக்கொண்டிருக்கிறது தேவன் மகிமைப்படுகிறோ நல்ல கரங்களை தட்டி உரமா சகரதா ரேம நகரதியா சேரமா தூரம நல்ல சங்கரதா ரேம நகரதா மன கர்த்தருடைய பலனுனை நிரப்புகிறது சகோதரி அநேக ஆண்டுகளாய் சுமந்திருந்த வேதனை உன் சரீரத்தை விட்டு இப்பொழுது வெளியேறுகிறது பொல்லாத கிரியைகள் உள்ள இருக்க முடியாது
பொல்லாத பலவீனம் உள்ள இருக்க முடியாது. பொல்லாத கிரியைகள் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் வெளியேறுகிறது. அன்பு சகோதரனே, கர்த்தருடைய பலன் உங்கள் சரீரத்தில் கடந்து வருகிறது. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எனக்கு எல்லாவற்றையும் செய்ய நான் பலவீனமானவன் அல்ல. பிசாசே என்னை பலவீனப்படுத்த முடியாது. இயேசு எனக்குள் இருக்கிறார், அவருடைய வல்லமை எனக்குள் இருக்கிறது. என்னை பலவானாய் மாற்றுகிற தேவனுடைய வல்லமை. ஓ நன்றி ரமலன. ஓ ஹல்லேலூயா ரமணல ரஷேதேரே. ஓ ரமணல ரதியந்தரணல. எத்தனையோ நாட்கள் அழுது அழுது ஆண்டவரே, என் வாழ்க்கையில நான் நினைக்கிற ஆசீர்வாதத்தை பார்க்க முடியலையே ஆண்டவரே. நான் நினைக்கிற நன்மைகளை நான் பெற்றுக்கொள்ள முடியலையே ஆண்டவரே. புலம்பின எத்தனை நாட்கள் உண்டு சகோதரி. சர்வ வல்லவரே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். எத்தனை பேர் இந்த மாலை வேளையில் ஆண்டவரை உயர்த்துறீங்கம்மா? உன் குடும்பத்தில் எல்லாரும் உன்னை தள்ளிவிட்டார்கள் என்று நீ வருத்தப்படுகிறியா? எல்லாருமே என்ன ஒதுக்கி வச்சிருக்காங்க, யாருமே என்கிட்ட அன்பு காட்ட மாட்டேங்கிறாங்க, என்னை நேசிக்க யாரும் இல்லை என்று சொல்லுகிறாயோ? ஆண்டவருடைய அன்பு இந்த ராத்திரி வேளையின் மேல் இறங்கி வருகிறது சகோதரி. ஆண்டவருடைய அன்பு உங்க மேல இறங்கி வருகிறது என் அன்பு சகோதரா. ஆவியாருடைய தளல்கள் உங்கள் மேல விழுகிறது. ஆவியாருடைய அன்பு உங்கள் மேல விழுகிறது. ஆவியாருடைய அன்பு உங்கள் மேல விழுகிறது. ஏபினேசரே இதுவரையில் உதவி நீரே, இதுவரையில் இங்கு இருக்கிற ஒவ்வொருவரையும் பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், அம்மா உன்னை நான் கரத்தை பிடித்து நான் நடத்தி வந்திருக்கிறேன். எத்தனையோ முறை சாகணும்னு சொல்லி நீ முடிவெடுத்திய, எத்தனையோ நேரம் நான் செத்து போயிடலாம்னு சொல்லி முடிவெடுத்திய. ஏபினேசரே, ஏபினேசரே இதுவரையில் ஊத. நீங்க எல்லாரும் சேர்ந்து பாடுங்க கை உயர்த்தி. ஏபினேசரே, ஏபினேசரே அப்பா இயேசுவே உதவி நீரே இதுவரை. தங்கச்சிமா பாடுங்கம்மா உதவி நீ. சின்ன பிள்ளைங்க சத்தம்மா இதுவரை உதவி நீரே. உம்மை போலு உள்ளத்தோ ஆராதியப்பா இயேசுவே, முழு பலத்தோ
அன்பு கூறுவேன் ஆராதனை ஆரா இயேசுவே ஆராதனை ஆரா ஹல்லேலூயா ஆரா அப்பா இயேசுவே வாழ்வே நீதானையா என் வாழ்வே நீதானையா எபினேசரே ஆராதனை என் துணையாளரே ஆராதனை சொல்லுங்கம்மா எபினேசரே ஆராதனை என் துணையாளரே ஆராதனை மறப்பேனோ உமது அன்பை நான் மறப்பேனோ உமது அன்பை மண்டிடுவே பாதத்திலே மண்டிடுவே நும் பாதத்தி எபினேசரே ஆராத என் துணையாளரே சொல்லுங்க கை உயர்த்தி எபினேசரே துணையாளரே ஆராதனை எலியோனை கண்ணோக்கி பார்த்தீரையா எலியோனை கண்ணோக்கி பார்த்தீரையா பெயர் சொல்லி என்னை அழைத்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க பெயர் சொல்லி என்னை அழைத்தீரையா உமை விட்டு எங்கோ நான் சென்ற போதும் உமை விட்டு நான் எங்கோ சென்ற போதும் என்னை தேடி என் பின்னே வந்தீரையா என்னை தேடி வந்தீரையா எபினேசரே கைய உயர்த்தி ஆராதனை என் துணையாளரே ஆரா எபினேசரே ஆராதனை என் துணையாளரே ஆராதனை மறப்பேனு உமது அன்பை நான் மறப்பேனு இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவரை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார் என்னை மறப்பியா மண்ணிடுவே நும் பாதத்தி ஓரமனே மண்ணிடுவே நும் பாதத்திலே எபினேசரே எபினேசரே ஆராதனை என் துணையாளரே ஆராதனை சொல்லுங்களால் எபினேசரே ஓராதனை துணையாளரே ஓ ஆரா இயேசுவே நீர்தான் எங்கள் ஆராதனைக்குரியவர் நீதான் எங்கள் கனத்திற்கு உரியவர் எங்களை வாழ வைத்தவர் எங்களை உயர்த்தி வைத்தவர் தாழ்மையில் இருக்கிறவர்களை
தூக்கி அரணையிலே மேலே சிங்காசனத்திலே உட்கார வைக்கிற எங்கள் தெய்வமே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். ரெண்டு கரங்களை தட்டி ராஜாவை மகிமைப்படுத்துங்க, நல்ல கரங்களை தட்டி. ஓ ஹல்லேலூயா, உம்முடைய பிரசன்னத்தை இந்த மாலை வேளையிலும் எங்கள் மத்தியில் நீர் அனுப்பினதற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகளை கொண்டு வந்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு, கர்த்தர் அதை நிறைவேற்றி அனுப்புகிறதற்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் கர்த்தர் விடுவித்து அனுப்பும், நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென்.